தந்தை பெரியார் அவர்கள் வந்து 97 வயசுலையும் சமூக நீதிக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பெண் சுதந்திரமாக இந்த மண்ணில் நடமாடணுன்றதுக்காக 97 வயதிலும் யூரின் பேக்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வயசான காலத்தில் முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, மருத்துவ ரீதியாக ஒரு யூரின் பேக்கு வயிற்றில் கட்டிக்கிட்டு இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக அவ்வளோ போராடி மடிஞ்சார். அவர் தந்தை பெரியார் கூட வந்து மணி அம்மையாரும் வந்து ஒரு பெண்ணாக இருந்து அந்த காலத்திலே வந்து பெண் விடுதலைக்காக போராடினாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடந்திருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி காலத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க வந்து இன்றைக்கி வந்து வலையொலின்ற பேரில் அந்த வலையொலியில் இந்த யூடியூப் சேனலில் பெரியார்லாம் வந்து என்ன பிடுங்கினாரு, அதே போல் வந்து ஒரு பெண்ணுன்னு பாராமல் மணியம்மையாரையும் வந்து அந்த அளவுக்கு வந்து இழிவு செஞ்சு பேசுகிறாங்க. அவங்க மீது வந்து எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக நானே வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்திலும் சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் வந்து நாங்கள் புகார் கொடுத்தோம். அந்த புகாருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை உரிய நடவடிக்கை எடுக்கலை, விசாரணைக்கும் எங்களை அழைக்கலை. திராவிட ஆட்சி நடக்கக்கூடிய இந்த மண்ணில் தந்தை பெரியார் குறித்து அவதூறாகவும் அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில தம்பிங்க வந்து வலையொலி மூலியமாக வந்து அவ்வளோ அவதூற பரப்பி அவ்வளோ கொச்சை வார்த்தையாக அந்த மணியம்மையார் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இழிவு செஞ்சு பேசுகிறாங்க. இது சம்மந்தமாக புகார் கொடுத்து ஏற்கனவே இருந்த கமிஷனருக்கு வந்து தமிழே தெரியாது. நாங்கள் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களை நேரடி பார்வையில் சந்திக்கக்கூடிய அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய இடத்துல லா அண்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து தமிழ், அதாவது இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் பெருமளவு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தமிழர்கள் தான் வந்து புகார் கொடுக்க வராங்க. இங்கே கமிஷனராக இருந்தால் சில அந்த சைடு வந்து எஸ்பி ஐஜி ஆஃபீஸில் எந்த அதிகாரியுமே தமிழ் தெரிய அதிகாரிகளாக தான் இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற கமிஷனர் ஐயா வந்து மண்ணின் மைந்தர், அதனால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக 4 பக்கம் 5 பக்கம் இருந்தால் கூட வாசிப்பாங்க. அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றது அவங்க உள்ளுணர்ந்து அவங்கக்கிட்ட எந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்குன்னு அவங்க கீழே இருக்கிற அதிகாரிகிட்ட கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் பார்த்திங்கன்னா வந்து எவன் வந்து பெரியார் என்ன பிடுங்கினாரு அப்படின்னு கேட்டானோ அவன் கட்சி சேர்ந்தவனா மாடியில் கூப்பிட்டு பார்க்குறாரு. பெரியாருக்கு வந்து நம்ம வந்து புகார் கொடுத்து அவருடைய புகழை வந்து பாதுகாக்கணும், அவருடைய மரியாதையை வந்து இந்த தமிழ் மண்ணை நிலைநாட்டணும்னு சொல்கிற எங்களை வந்து அப்பாயின்மெண்ட்டு வாங்கி தான் வந்து கமிஷனர் வந்து ஏற்கனவே இப்போ இருக்க கமிஷனர் அருண் ஐயாவை சொல்லலை, இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் வந்து அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது. தமிழ்நாட்டில் பாமர மக்கள் வந்து காவல்துறையை அணுகி புகார் கொடுக்க வரத்துக்கே வந்து ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய வழியை வந்து ஒரு தமிழராக ஒரு அதிகாரியாக இருந்தால் தான் அவங்களுடைய வழியை புரிஞ்சு அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தெரியாத காவல்துறையில் உயர் அதிகாரிகளாக இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி தேவன்சன் ஆசீர்வாதம் ஐயாவரும் சரி, இப்போ சென்னை கமிஷனராக புதுசாக பதவி வைத்திருக்கக்கூடிய அருண் ஐயா அவர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள். அதனால் அவங்க வந்து இனி வரும் காலங்களில் வந்து பாமர மக்கள் கொடுக்குற புகார்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து வேறு ஒரு புகார் சம்மந்தமாக நான் வந்தேன், ஆனால் கமிஷனர் ஐயா வந்து இன்றைக்கி வந்து பார்க்க முடியும், அதுவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும்னு இப்போ சொல்லியிருக்காங்க. நான் புகார் வந்து கிரீன் மென்ஸில் நம்ம கொடுத்துருந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.